ஜூனியராக இருந்தாங்க அப்படின்னா 80 வேர்ட் பர் மினிட்ஸில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்டர் அப்படின்னா 100 வேர்ட் பர் மினிட்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சீனியர் அப்படின்னா 120 வேர்ட் பர் மினிட்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே தமிழாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர் அப்படின்றது மட்டும் வராது, மித்தபடி ஜூனியர் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சீனியருக்கு போயிடலாம். ஷார்ட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கானது எப்படி எழுதுவோம் அப்படின்னா திக்காகவும் எழுதுவோம், தின்னாகவும் எழுதுவோம். திக் அப்படின்னா ஹெவி ஸ்ட்ரோக், நல்லா அழுத்தம் கொடுத்து எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக். தின் அப்படிங்கிறது லைட் ஸ்ட்ரோக். ஷார்ட்டன் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேகமாக ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஸ்பீடு வர முடியும். ஸோ ரெகுலராகவே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரோக் வந்து எழுதும்போது ரொம்ப உழையுது, லைன் வந்து பெண்டாகி போடுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரோக்கை நல்லா வர்ற வரையும் நீங்கள் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நல்லா ரீட் பண்ண பழகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள். இதுவும் அப்படி தான், நம்ம எழுதும் போதே நம்ம சொல்லிக்கிட்டே எழுதிடும் அப்படின்னா டக்குன்னு ஒரு வேர்டை கொடுத்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து ரீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாகவே ரீட் பண்ணிடலாம்.